நாடாளுமன்ற உறுப்பினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியதோடு திமுக ஆட்சியை பாராட்டி பேசியது தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ரவீந்திரநாத் குமார் அவர்கள், அன்பு சகோதரர் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திமுகவுடைய முதலமைச்சரை சந்திக்கிறார். சந்தித்ததோடு மட்டுமல்ல, அது சம்பிரதாயமான எதோச்சியகரமான சந்திப்பு அல்ல. அவர் சந்தித்து இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று வாழ்த்துகிறார். அதை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதை பொது மேடையில் விவாதித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்குகிற செயல் அல்லவா? தொண்டர்களை சோர்வடைய நம்பிக்கை இழக்க செய்கிற ஒரு செயலாகத்தான் இதை 1.5 கோடி தொண்டர்கள் விவாதிக்கிறார்கள். சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்கக்கூடாது என வலியுறுத்திய ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்தேகமுள்ள தலைமையை தாங்கள் ஏற்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். விசாரணை கமிஷன் வேண்டும், சின்னமாவையும் சின்னம்மா குடும்பத்தையும் சேர்க்கக்கூடாது, இதற்கு நியாயம் வேண்டும், அம்மா வாழ்ந்த இல்லத்தை நினைவிடமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் டி டி தினகரன் அவர்களோடு எதற்கு ரகசியமாக அவர் உறவாடுகிறார், எதற்கு பேசுகிறார்? ஆக ஒரு வலிமை உள்ள தலைமை வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மன உறுதியோடு இருக்கிற நிலை தடுமாறாத முடிவுகளை மாற்றி மாற்றி எடுத்து சந்தேகத்துக்குரிய தலைமையாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. எமர்ஜென்சி காலத்தின் போது ஜனநாயகத்தை நசுக்க முயற்சிகள் நடந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். 1975 அவசர நிலை பிரகடனம் செய்தபோது மக்களின் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்ட போதும் ஜனநாயகம் மீதான இந்தியர்களின் நம்பிக்கையை அசைக்க முடியவில்லை என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டில் விண்வெளி துறையில் ஸ்டார்ட் அப்கள் நூற்றுக்கணக்கில் விரிவடைந்திருப்பதாக கூறிய பிரதமர், சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் விண்ணிற்கு ஏவும் சிறிய ஏவுகணைகளை தயாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஜூலை மாதம் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறவிருப்பதை மேற்கோள் காட்டிய அவர், இதுபோன்று பல சர்வதேச போட்டிகள் இந்தியாவில் நடைபெற இருப்பதாக கூறினார். கேலோ இந்தியா போட்டிகளில் ஏற்கனவே படைக்கப்பட்ட 11 சாதனைகளை இளம் வீராங்கனைகள் முறியடித்திருப்பதன் மூலம் புதிய சாதனையாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் மாசு அதிகரித்து வருவதால் கடல், கடற்கரை மற்றும் சூழலியலை பாதுகாக்க வாழ்க்கைக்கான மறுசுழற்சி பிரச்சாரத்தை புதுச்சேரி மக்கள் தொடங்கியிருப்பதாக கூறினார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் 200 கோடி தடுப்பூசி டோஸ் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பூஸ்டர் டோஸ் செலுத்தும் பணியை விரைவுபடுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் கூட்டம் அலைமோதிய நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைவாக இருந்ததால்